हाय फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल कर्कोम आयरम। இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா சிவில் இன்ஜினியரிங் பேசிக் நாலேஜ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க. என்னோட சேனலுக்கு வந்து 125 பேர் சப்ஸ்கிரைபர்ஸா வந்திருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன அடி கியூபிக் ஃபீட் பத்தி பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு இப்ப மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி நீக்கி விடுறாங்கன்னா 10,000 கன அடி தண்ணி வருது அப்படிங்கிறாங்கல்ல, அந்த 10,000 கன அடிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா இந்த மாதிரிதான். ஒரு மீட்டருக்கு வந்து 3.2808 அடி. அந்த ஆத்தோட நீளம் அகலம் உயரத்தை அளந்துக்குவாங்க, அளந்துதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த டேம்லேருந்து நீக்கும் போது இத்தனை கனஅடி வருங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்கியூப், ஒரு எம்கியூப்னா 35.31 சிஎஃப்டி, 35.31 கன அடி அப்படின்னு அர்த்தம். அதுதான் தண்ணி வரும்போது இத்தனை கனஅடி தண்ணி வருது அப்படிங்கிறாங்க. கனஅடினா இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சதுரடி. சதுரடின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு. அதுக்கு நீளம் எப்பவுமே கண்டிப்பாக இருக்கும், உயரம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அகலம் இருக்கு. அது ரெண்டு தான், அது 5 ஃபீட்னா ரெண்டு தான் வரும். 3.2808 அடியும் 3.2808 அடி ரெண்டையும் பெருக்கிட்டீங்கன்னா 10.763 ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடி கிடைக்கும். ஒரு எம்ஸ்கொயருக்கு 10.736 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து கிடைக்கும். அடுத்து சதுரம். சதுரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்டில் பக்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா வீடு எத்தனை சதுரம்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் இது தெரிஞ்சிச்சு, 10.76 சதுரடி. ஒரு எம் ஸ்கொயருக்கு 10.76 சதுரடி. 3.28 இது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சதுரம்னா 100 சதுரடி, 100 சதுரடி சேர்ந்ததில் ஒரு சதுரம். அடுத்து யூனிட். யூனிட் நம்ம வந்து எம் சாண்டு இந்த கிராவல்லாம் மண்ணெல்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா டிப்பர் லாரியில், அதை வந்து இப்போ வந்து ஒரு லோடு வந்ததுன்னா இப்போ 7 யூனிட்டு, 6 யூனிட்டு, 5 யூனிட், 4 யூனிட் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து யூனிட்டு. அந்த யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 100 சிஎஃப்டி கனடி. ஒரு யூனிட்டுக்கு 100 சிஎஃப்டி உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ லாரி மண் லாரியில் வருதுன்னா இந்த மாதிரி இருக்கு, உயரம் இருக்கு, இந்த அகலம் இருக்கு, வண்டியோட அகலம், அடுத்து வண்டியோட நீளம் இருக்கு. இந்த மூணு எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு மீட்டர்னு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு எம்கியூப், ஒரு எம்கியூப்னா 35.31 சிஎஃப்டி. 100 சிஎஃப்டிங்கிறது எப்படி கண்டுக்கிறாங்க? 100 சிஎஃப்டிலேருந்து யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு எம்கியூப்புக்கு 35.31 சிஎஃப்டின்னு சொன்னோம். அதுவே 4 எம்கியூப்பும் போது அந்த 35.31 பெருக்குனீங்கன்னா 141.25 சிஎஃப்டி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 100 சிஎஃப்டி. அப்போ வந்து 141.25 சிஎஃப்டியை 100 ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா 1.41 யூனிட் கிடைக்கும். இதுதான் வந்து யூனிட் கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோ லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.